இது மக்கள் நலன் அக்கறை கிடையாது, ரொம்ப கார்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக போகக்கூடிய அரசாங்கம் ஒருபுறத்தில், மறுபுறத்தில் இப்போ வந்திருக்கிற சட்டம் போகிற வன பாதுகாப்பு சட்டம்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் வன பாதுகாப்பு சட்டம் இல்லை, வனங்கள் முழுவதையும் கார்பரேட் கம்பெனிக்கு கான்ட்ராக்டுக்கு கொள்ளையடிக்கிறது திறந்து விடக்கூடிய இப்படி பல சட்டங்கள் வந்திருக்கு. அப்போ ஒரு புறத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய பொருளாதார குழு எதிர்த்தும், மறுபுறத்தில் மத ரீதியில் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய மோசமான நடவடிக்கையை எதிர்த்து நாடு தழுவில் கடுமையான போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அரசியல் சட்டத்தை பாதுகாப்பது, அரசியல் சட்ட விழுமைகளான ஜனநாயகம், மதச்சார்பின்மை, சுயசார்பு பொருளாதார கூட்டாட்சி, இவர்களை பாதுகாக்கக்கூடியவே இந்தியாவையே பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு தான் அந்த இந்தியா என்ற ஒரு இடதுசாரி கட்சி, மத ஜனநாயக கட்சி ஒரு அணி உருவாகியிருக்கு. அநேகமாக நீங்கள் கர்நாடகாவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோற்கடிக்கப்பட்டது என்பது நாடு முழுவதும் பாஜக தோற்கடிக்க முடியாத கட்சி அல்ல என்ற உணர்வு உருவாகியிருக்கு. ஆகிய வரக்கூடிய தேர்தலில் பாஜக வீழ்த்துவதற்கு இத்தகைய கட்சி ஒன்று சேர்ந்து முழக்கங்கள், இந்தியாவை பாதுகாப்பது முக்கியமான முழக்கம், அந்த அடிப்படையில் பாஜக வீழ்த்துவதற்கான பிரச்சாரம் என்பது, அதாவது கேளுங்க, பாஜக வீழ்த்துவது என்பது எங்களுடைய இலக்கு. ஆனால் மாநிலத்துக்கு மாநிலம் அது மாநில உடன்பாடு என்பது சில வேறுபாடுகள் இருக்க தவிர்க்க முடியாது. ஆனால் எய்ம் வந்து என ஏற்கனவே நீங்கள் வந்து 2004 பாஜகவை தோற்கடித்து நீங்கள் வந்து இடதுசாரி கட்சிகள் வெளியிருந்து ஆதரித்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி ஆரம்பிக்கின்ற பொழுதும் எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி இருக்காது. பாஜக வீழ்த்துவது இலக்கு, மாநிலங்களில் சில வேறுபாடுகள் என்பது இருக்கலாம். நீங்கள் வந்து கேரளாவில் வந்து இடதுசாரிகள் காங்கிரஸுக்கு போட்டி இருக்கலாம், அல்லது மேற்கு வங்கத்தில் இடதுசாரிகளுக்கு வந்து போட்டி இருக்கலாம். பட் அது அல்டிமேட்டாக உங்களுக்கு வந்து பாஜக எதிர்ப்பு வாக்களை ஒருங்கிணைப்பு என்ற அடிப்படையில் ஒன்று சேர்ந்து பாஜக வீழ்த்துவது என்பது அதனுடைய இலக்கு. நீட் தேர்வு என்பது ஏதோ அரசியல் கட்சி சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகள் பிரச்சனை அல்ல, கேளுங்க, இந்த மாநிலத்து மக்களுடைய பிரச்சனை. இன்றைக்கி தமிழ்நாடு முழு மாநிலத்து மக்கள் மத்தியில் இந்த நீட் தேர்வு கூடாது என்பது ஒரு அது அதுலேயும் உங்களுக்கு வந்து அதில் வந்து கவர்னர் என்னமோ, அதாவது மசோதா என்பது டெல்லிக்கு போயிருக்கு, மத்திய அமைச்சர் ஒப்புதல் கொடுத்தாலும் ஜனாதிபதி கையெழுத்து போடுவாங்க. இவர் என்னமோ ராஜீவ் என்ன சொல்கிறாருன்னா துள்ளி குதிக்கிறாரு, நான் ஏற்றுக்கவே மாட்டேன், ஏற்றுக்கும். அது கூட அந்த நீட் தேர்வில் பாஸ் பண்ணி போன ஒரு பெற்றோர் தான் சேலம் உருக்காலையில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கர், அவருடைய பையன் சேர்ந்துட்டான். அவர் போகிறப்ப அவர் இந்த நீட்டினுடைய குடும்பப்பரை சொல்கிறார், அங்கே ஒரே எகிரி குதிச்சு சொல்லுங்க. வீட்டு என்பது அரசியல் கட்சிகள் பிரச்சனை இல்லை, இந்த மாநிலத்து மக்கள் செய்யக்கூடிய பிரச்சனை அடிப்படையில் அதை நம்ம வந்து முன்னெடுக்க வேண்டிய அவசியம். அதாவது நீங்கள் இந்த நீட் தேர்வு சம்பந்தமாக அதுக்கு ஒரு குழு அமைச்சு அந்த பரிந்துரையை பெற்று, பொதுவாக மசோதாவை தாக்கிறது அல்ல, பரிந்துரை பெற்று மாநில அரசு ஏற்கனவே அனுப்பினது திருப்பி அனுப்பாங்க. இப்போ வந்து மத்திய அது ஜனாதிபதிக்கு போயிருக்குன்னு சொன்னால் அந்த மாநில அரசாங்கம் இந்த நீட் தேர்வுக்கு தமிழகத்துக்கு விதிவிலக்கு வேண்டுமென்ற அடிப்படையில் அந்த மாநில அரசு கடமையை மாநில அரசும் கட்சியும் வந்து கடமை நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. இல்லை இல்லை, சட்டமன்றத்தில் மசோதா நிறைவேற்றப்பட்டதோடு மக்களை திரட்டி மத்திய அரசாங்கம் நிர்பந்தம் கொடுப்பதற்கு திமுக மட்டுமல்ல காங்கிரஸு, திமுக, சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தை, மதிமுக எல்லோரும் முயற்சி பண்ணுறோம். அவங்க ஆளுங்கட்சியிலிருந்து அதற்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக நிர்பந்த நெருக்கடியை தொடர்ந்து கொடுத்து நம்ம வந்து பிறகு முயற்சி எடுக்க வேண்டும் என்பது நான் சொல்கிறேன். அவங்க இப்போ வந்து இந்த பக்கத்தில் பெங்களூரில் 26 கட்சிகள் கூடிய கூட்டம் நடந்ததுன்னா 38 கட்சின்னு சொல்லி தமிழ்நாட்டிலேருந்து அதிகமான கட்சிகள்லாம் தெரியும், 8-10 கட்சிகள் போயிருக்கு. இதில் நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக உங்களோட இந்த என்டிஏவில் இருக்குன்னு சொன்னால் நீட்டுக்கு வந்து நீங்கள் விதிவிலக்கு கொடுக்கணும், வேறு பிரச்சனைகளை மாநில உரிமையில் பறிக்கக்கூடாது அப்படின்னு நிர்பந்தம் கொடுத்தா மத்திய அரசு நிர்பந்தம் கொடுக்கும். அப்படி அதை பற்றி பேசுறதுக்கு அதிமுக தயாராகலைன்றதான் இருக்கக்கூடிய குறுவை சாகுபடி துவங்கிய பிறகு உங்களுக்கு வந்து கடுமையான பாதிப்பு ஏற்படும். அதில் மத்திய அரசாங்கம் தலையிட்டு கர்நாடக மாநில அரசாங்கம் தமிழ்நாட்டில் சேரக்கூடிய அந்த குறிப்பிட்ட கால தனி திறந்துவிடக்கூடிய ஆகிய கருகம்பையரை பாதுகாப்பதற்கு கர்நாடக அரசாக திறந்து விடக்கூடிய மத்திய அரசாங்கம் நிர்பந்தம் கொடுக்க வேண்டும் சொல்ல வேண்டும்.